ஹலோ மை டியர் கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2022 ஆக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, மேட்சஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இந்த ஷெட்யூல் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிருக்கு, அந்த குட்டி அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, முந்தி வந்து ஏப்ரல் 2 வந்து இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அதுலேருந்து மாறுபட்டு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மார்ச் 27 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் அதுவும் கிடையாது, மார்ச் 27 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிசிசிஐ வந்து ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். பட் ஆனால் ப்ராட்காஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம முடிக்கிற டைமுக்கும் இந்த ஆட் விஷயம் அதெல்லாம் வந்து இருக்குது, ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வாட்டி ரவுண்ட் ராபின் மெத்தட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேட்சஸ் வந்து டபுள் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிறையா. எஸ் அதனால் வந்து மார்ச் 26 ஆஸ் பர் த ப்ராட்காஸ்டர்ஸ் கேட்டதுனால அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பிசிசிஐ இருக்காங்க போல. கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே வந்து நடக்கும், மே எண்டு வரைக்குமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஆல்ரெடி தெரியும், சென்னை விஸ் மும்பை தான் எப்போவுமே வந்து இருக்கும். அதே மாதிரி தான் சென்னை விஸ் மும்பை மும்பையில் நடக்க போகுது அப்படிங்கிற நியூஸஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் ஐபிஎல் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகும் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லுவோம்ல, அந்த கூடிய விரைவில் எப்போ அப்படின்னா, இன்னும் 2 வாரத்தில் ஐபிஎலோட ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்து வந்துருச்சு. ஏன்னா மார்ச் எண்டில் ஐபிஎல் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு மாதம் முன்னாடியே வந்து சென்ட் பண்ணணும்ல, ஸோ அதனால் வந்து ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இது இல்லாமல் பயோபபிள் அண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் வரணும், இது மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்குல்ல, அதுக்கான ஏற்பாடுகளும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டேட் என்ன, எந்த ஹோட்டல், அதுக்கான வேலைகளும் வந்து போயிட்டுருக்கு. இதை தாண்டி அந்த ரூம்ஸ் புக்கிங் அப்படிங்கிறதுலையும் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸும் இறங்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஐபிஎல் 2022 வெகு விரைவில் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆக போகுது, நம்மளும் நிறையா வீடியோஸ் பண்ண போகிறோம், நீங்களும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எது மாதிரி வெரைட்டியான வீடியோஸ் வேணும், என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டென்ட் எழுதி சூப்பராக வந்து உங்களுக்கு நான் பண்ணிடுவேன். அண்ட் இதுக்கப்புறம் நிறையா லைவும் நம்ம வந்து போகிறோம், ஒவ்வொரு மேட்சும் லைவ் போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுமோ எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ண தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் இன்றைக்கி கூட கரண்ட்டு கூட இல்லை தான், ஆனால் எப்படியாவது செல்லிலையாவது இந்த வீடியோ போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மூஞ்சு காட்டி வீடியோ வர்றது எல்லாமே வந்து வரும், ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி.